அன்பு சொந்தங்களுக்கு என் காலை வணக்கம். இப்போவும் நமது மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனம் தமிழ்நாட்டின் செயற்குழு கூட்டம் திருச்சியில் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் நாம் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் நடத்தலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆன்லைன் கேஸு, ஆர்டிஓ தொல்லை மற்றும் இந்த டேக்ஸ் கட்டும்போது இருக்கிற பிரச்சனைகள் போன்றவற்றுக்கெல்லாம் தீர்க்கறதுக்காக ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் இருக்கலாம் அப்படிங்கிறத தான் நம்ம முடிவு பண்ணோம். அந்த முடிவின்படி இப்போ வருகிற 6/6/2023 அன்று சென்னையில் ராஜரத்னம் ஸ்டேடியம், அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு நம்ம ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் மாநிலம் முழுவதும் இருந்து நாம் இருக்கலாம் அப்படிங்கிறத முடிவு பண்ணி உங்களுக்கு நாங்கள் தபாலும் போட்டிருக்கிறோம், வேண்டுகோளும் விடுத்திருக்கிறோம், போஸ்டர்களும் அனுப்பிச்சிருக்கிறோம். நீங்கள் தயவு செஞ்சு நம்முடைய ஒற்றுமையை காட்ட, நம்முடைய கோரிக்கைகள் வெற்றி பெற, அல்லது நம்முடைய கோரிக்கைகள் அரசாங்கத்தின் செவிகளுக்கு கிடைக்க நாம் ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் வெற்றி பெற செய்யணுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். அந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரதம் வெற்றி பெறணும்னா நாம்பெல்லாம் நம்முடைய ஒற்றுமையை நிரூபிக்கணும். அதுக்கு என்ன காரணம்னா, நாம் ஒவ்வொரு சங்கங்களும் தமிழகத்தில் உள்ள மாநிலாரி உண்மை சமயத்தினுடைய கிளை சங்கங்கள் அனைவரும் ஒன்றாக திரண்டு நாம் சென்னையில் நம்முடைய பலத்தை காட்டுங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஆகவே தாங்கள் தங்களுடைய சங்கத்தினுடைய பொறுப்பாளர்கள், நிர்வாக கமிட்டியை சேர்ந்த உறுப்பினர்கள், லாரி உரிமையாளர்கள் அனைவரையும் சென்னைக்கு அழைத்து வந்து நம்முடைய ராஜரத்னம் ஸ்டேடியம், அதாவது எக்மோர், சென்னையில் எக்மோர் இருக்க எக்மோரில் என்ற இடத்துல இருக்கிற ராஜரத்னம் ஸ்டேடியத்துக்கு அருகில் நம்முடைய உண்ணாவிரத போராட்டம் நடைபெறுது. இதில் முக்கியமாக நம்ம கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் சிரமத்தில் உள்ளாகி இருக்கின்ற நம்முடைய ஆன்லைன் கேஸ் சம்மந்தமாக நம்ம 23rd நம்முடைய தமிழகத்திலிருந்து எழுச்சி மிகு கோரிக்கை மனுக்களை நாம் கொண்டு போய் அந்தந்த காவல்துறை அதிகாரிகளிடமும் கமிஷனரிடமும் கொடுத்தோம், நேரடியாகவும் பேசிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் 30rd நாங்கள் நிர்வாகர்கள்லாம் கூடி நம்முடைய காவல்துறை உயர் அதிகாரி திரு சைலேந்திர பாபு அவர்களிடமும் மனு கொடுத்தோம். அவரும் நடவடிக்கை எடுக்கிறதா உறுதி கூறினார். அந்த உறுதி கூறின பிறகு 1-2 மட்டும்தான் ஏதோ ஒரு 25% கேஸ் போடுறது குறைஞ்சிருந்தது. ஆனால் தற்சமயம் பார்த்தீங்கன்னா, வண்டி இல்லாமல் கேஸ் போடுறது, வண்டி இருந்தால் ஆர்ன் அடித்து போடுறது, இந்த மாதிரி வண்டியே இல்லாமல் போடுறது, ஃபைனெல்லாம் பார்த்தீங்கன்னா அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஒவ்வொருவரும் இதுன்னு சொல்லப்போனால் இரண்டு ஒரே நாளில் 2 கேஸுகள்லாம் வர்றதுக்கெல்லாம் இருக்குது. அந்த ஃபைனை கூட நம்ம டேக்ஸ்களும் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு தமிழ்நாடு குவார்ட்டர் டேக்ஸ் கட்டுறதுக்கு எத்தனை உரிமையாளர்கள் சிரமப்பட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட் கமிஷனரை நம்ம பேசி நாங்கள் எங்களுக்கு டைம் கொடுக்கணும்னு 5 வாங்கியிருக்கிறோம். அந்த மாதிரி காவல்துறையினுடைய ஃபைனும் சரி, போக்குவரத்து துறையினுடைய ஃபைனும் சரி, அதிக அளவில் ஒவ்வொரு லாரியினுடைய உரிமையாளருக்கும் அவங்க வண்டியினுடைய கணக்கில் குவிஞ்சி இருக்குது. அதனுடைய பலன் நம்ம ரொம்ப சிரமப்பட்டு இருக்கிறதுடைய விளைவு தான் இந்த ஒரு நாள் அடையாள உண்ணாவிரத போராட்டம். இந்த போராட்டத்தில் நம்ம வெற்றி பெறணும்னா கண்டிப்பாக உங்களுடைய ஒத்துழைப்பு முழுசும் தேவைப்படுது. எங்கேயோ நடக்குது, அந்த உரிமையாளர்கள் போகிறாங்க, இவங்க போகிறாங்கன்னு இருக்காமல் கிளைச்சங்கங்கள் ஒவ்வொருத்தரும் பெருத்திரளாக கலந்துக்கிட்டு, அல்லது நம்முடைய முடியாத சிரமங்கள் தென் மாவட்டங்கள் இருக்கிற சங்கங்கள்லாம் ஒரு சிலர் மட்டும் வசதியாக இருக்காங்க, ஒரு சிலர் இல்லைனாலும் பரவாயில்ல, முக்கிய பொறுப்பாளர்களாக கலந்து கொண்டு நம்முடைய உண்ணாவிரத போராட்டத்தை வெற்றி பெற செய்யணுமா கேட்டுக்கிறோம். இதில் முக்கியமாக நம்முடைய உண்ணாவிரத போராட்டத்தை துவக்கி வைத்து நம்ம கூடவே நாள் பூரா இருக்க நம்முடைய ஆல் இண்டியா மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரஸினுடைய சேர்மன் திரு டாக்டர் சண்முகப்பா அவர்களும், திரு சிம்டாவினுடைய தலைவர் திரு கோபால் நாயுடு அவர்களும், சிம்டாவினுடைய பொருளாளர் திரு என்பி வேலு அவர்களும் நம்முடைய உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொண்டு நமக்காக அவர்களும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் கலந்து கொள்கின்றார்கள். அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி அன்று நடைபெறுகின்ற உண்ணாவிரதம் வெற்றி அடைய வேணுமாய், அதை வெற்றி பெற செய்யணுங்கிறது தான் வேணுமா, இல்லை வெற்றி பெற செய்கிறதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு முழுசும் வேணும். இன்னொன்று, நமது லாரி உரிமையாளர்களுக்கு மட்டும் அந்த உண்ணாவிரத போராட்டம் அல்ல, மணல் லாரி உரிமையாளர் சங்கம் கூட்டமைப்பெல்லாம் இருக்காங்க, அவங்களும் இதில் பெருந்திரளாக கலந்து கொண்டு, ஏன்னா அவங்களுக்கும் நிறையா பிரச்சனை இருக்குது. நாம் அப்படி பாடி வண்டியில் அவங்கள தனியாக நம்ம விட முடியாது. இருந்தாலும் மணல் லாரி உரிமையாளர்களுக்கும் ஆன்லைனில் பதிவு பண்ணி லோடெல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற அவங்க கோரிக்கையும் இருக்குது. அதே மாதிரி அளவு சரியான அளவில் மணல் அனுப்பணும், ஓவர்லோடு ஏற்றாமல் அனுப்பணும் அப்படிங்கிற அவர்களுடைய கோரிக்கையும் இருக்குது. அதனால் அந்த கோரிக்கையும் உண்ணாவிரதத்தில் நம்ம வைக்கலாம், பேசலாம், வாங்க. மணல் லாரி உரிமையாளர் சங்கங்களும் பெருந்திரளாக வந்து கலந்துக்குங்க,
உங்களுடைய மாநில சம்மேளனம் கண்டிப்பாக கோருகிறது. உங்களுக்கு நாங்கள் முழு ஒத்துழைப்பையும் இந்த அறிவிப்பு வாயிலாகவும் கொடுக்கிறோம். அதனால மணல் நாடு உரிமையாளர் சங்கங்களும் நமது போராட்டத்தில் உண்ணாவிரதத்தில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த உண்ணாவிரதம் போராட்டம் வெற்றி பெறணும். அதை விட இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ இந்த ஜிஎஸ்டிங்கிறது புது வண்டி மாடி கட்டிட்டு போனால் கூட ஜிஎஸ்டியில் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது, பல பிரச்சனைகள். ஜிஎஸ்டினா வண்டி போச்சுனாவே, அதாவது உதாரணத்துக்கு ஆர்டிஓ ஆஃபீஸ் போய் நின்றாவோட போதும் அந்த வண்டியை பதிவு பண்ணுறதுக்கு, அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு ஆர்டிஓ ஆஃபீஸுக்கு போய் நிற்கிற வண்டியெலாம் போட்டுட்ருக்காங்க. சும்மா வர்றது போகிறது எல்லாமே பண்ணிகிட்ருக்குறாங்க. அதனால் இது ஜிஎஸ்டி கவுன்சில், அதாவது வணிக வரித்துறை அமைச்சருக்கும் ஒரு வேண்டுகோள் அன்னைக்கு வைக்கலாம். அதனால் நம்முடைய பிரச்சனைகள் நிறையா இருக்குது. அதனால் கண்டிப்பாக இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் நீங்கள்லாம் கலந்துக்கிட்டு சிறப்பிக்கணுங்கிறத என்னுடைய பணிவான வேண்டுகோளை கேட்டுக்கிறேன். இன்னும் நம்முடைய கூட்டத்தினுடைய வாயிலாகத்தான், அதாவது இந்த ஆன்லைன் அபராதம்லாம் இப்போ குமிஞ்சு கிடக்குது. கர்நாடகாவில் சமீபத்தில் ஆன்லைன் கேஸுக்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுத்து 50% தள்ளுபடின்னு சொன்னாங்க. அதையே நாம்களும் வலியுறுத்துவோம், நாம்களும் காலக்கெடு கேட்போம், டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் கேட்டு காவல்துறையை கேட்டு 50% கொண்டு வந்து நம்ம குறிப்பிட்ட காலத்தில் கொட்டி அந்த பணத்தை செலுத்தி நம்முடைய பெரிய பாரத்திலிருந்து கொஞ்சமாக குறைச்சிக்கிறதுக்கான முயற்சி செய்வோம். ஆனால் இத்தனையும் நாம் நடக்கணும்னா நம்முடைய ஒற்றுமை தான். சென்னையில் நடக்கின்ற மாபெரும் உண்ணாவிரத அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் காட்டணும். அதுக்காக தயவு செஞ்சு இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவங்கவுங்க பிரச்சனையாக கருதி வந்து கலந்துக்கணுங்கிறது தான் என்னுடைய பணிவான வேண்டுகோள். கண்டிப்பாக வாருங்கள். நன்றி சார். வணக்கம் சார். ராலிச்சந்திரன் உரிமையாளர் தானே சார்? எங்கப்பா? இந்த நாங்க தென்காசி மாவட்டத்துல இருந்து பேசுறோம் சார். நாங்க ஒரு செகண்ட் ராலி ஓனருக்கும் டிரைவர் தான் வாங்கினோம். சரி, அது என்ன செய்யறாங்கன்னா சார், நம்ம வண்டியே ரோட்ல ஓட்டோட அளவுக்கு ஆன்லைன் கேஸ், ஒவ்வொரு ட்ரிப்பு சும்மா நிக்க வண்டிகளும் ஆன்லைன் கேஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். கேஸ் எப்ப பார்த்தாலும் விழுந்துகிட்டே இருக்கு. ராஜபாளையம் எல்லாம் போனோம்னா எங்க இருந்து விழுதுனே தெரியல, ஆனா கேஸ் மட்டும் ஒரு வாரம் கழிச்சு வருது, ரெண்டு நாள் கழிச்சு வருது. ஆனா வண்டி அந்த சைடு போ, பஞ்சர் கடையில நிக்க வண்டிக்கெல்லாம் கேஸ் போடுதாங்க சார். எவ்வளவு நாள் வச்சிருக்கீங்க வண்டி? இப்ப நாங்க எடுத்து இப்ப ஒரு 2 மாசம்தான் ஆச்சு சார். அதுக்குள்ள கேஸ் ஹை லெவல்ல போக ஆரம்பிச்சு சார். என்ன வண்டிங்கண்ணா அது? டாரஸ் 10 வீல் சார். ஆன்லைன் கேஸ் ரொம்ப மோசடிக்கணும் சார், அநியாயத்து கேஸ் அடிக்காங்க. இங்க மூலம் கேஸ் வச்சு மெட்ராஸ்ல எல்லாம் எங்க நின்னு கேஸ் வருதுன்னே தெரியாத அளவுக்கு அடிக்காங்க. அதான் இதுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்குமா சார்? இப்ப இதுக்கு தீர்வுக்கு தான் இப்ப வந்து வரக்கூடிய 6ஆம் தேதி சென்னையில ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தையே லாரி உரிமையாளர் சங்கம் வந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. இது ரொம்ப அதிகமா போயிடுச்சு. இது வந்து நீங்க சொன்ன மாதிரி 2 மாசத்துலயே உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கு? ஆமா சார், ஆமா. வச்சிட்டு இருக்கவங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருக்கும்? கண்டிப்பா சார், நிறைய பாதிப்பு வரும். நான் அதான் ஆன்லைன் இதுல நான் ராலி ட்ரெயின் பாத்திட்டே இருப்பேன், சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன். அப்போ இந்த ஆன்லைன் கேஸ பத்தி எல்லாரும் பேசியா நான் அதெல்லாம் கேட்டுட்டே இருந்தோம். நான் அதுக்கப்புறம் தான் சரி இந்த நம்பர் கால் பண்ணி கேட்போம். சும்மா நின்றுட்டு இருக்க வண்டிக்கு காக்கி சட்டை இல்லைன்னு அடிச்சு விட்டுருதாங்க. வண்டி பாடி மட்டும் தான் லோட் ஆயிடுச்சு, சைஸ் ஏற்றி போயிருக்கு. அதுக்கு 1000 ரூபா நேரத்தை ராஜபாளையத்துல அடிச்சுட்டு இருக்காங்க. டாக்ஸ் கேட்டதுக்குள்ள இதை விட டாக்ஸ விட இது அதிகமா இருக்கு சார், பயன் அதிகமா இருக்கு. ஓகே ஓகேண்ணா, ரைட் ஓகே. இப்ப இதுக்கு வந்து ஃபெடரேஷன் ஒரு முயற்சி எடுத்திருக்காங்க. முடிஞ்சா நீங்க அந்த உண்ணாவிரதத்தை வந்து உட்காருங்க, எல்லாரும் சேர்ந்து பண்ணாதான் இதுக்கு ஒரு விடிவு பிறக்கும். நான் இன்னைக்கு அதை பத்தி ஒரு வீடியோ போட்டு விடுறேன், டேட் இடமெல்லாம் அதுல இருக்கும். நீங்க வாங்க, எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுவோம். சரி சார், கண்டிப்பா. நன்றி நன்றி சார். லாரி டுடே டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் லாரி டுடே ஜெயக்குமாரின் அன்பு கலந்த வேண்டுகோள். லாரி டுடே டிவி யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக் சேனல் இருக்குது. தயவு செஞ்சு மறக்காமல் ரெண்டுக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இதுக்கு வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா லாரி தொழில் சார்ந்த நிறைய செய்திகளை வந்து இதில் நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கிறதும் ஃபாலோ பண்ணி வைக்கிறதும் தான் உங்களுக்கு உண்டான அந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களை நேரடியாக வந்து சேரும். நீங்கள் அதை வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் அழுத்துனீங்கனாவே சேனலுக்குள்ளே போகலாம், நிறைய வீடியோக்களை பார்க்கலாம். இது லாரி தொழில் செய்பவர்களுக்காக உருவாக்கப்பட்ட
சேனல்கள். இது நமக்கான சேனல், தயவு செஞ்சு இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய விஷயங்களை நாம் தெரிந்து கொள்வோம். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. நம்ம எவ்வளோ தான் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம்னு நினச்சோம்னாலும் அது பொய். நிறைய விஷயங்கள், புது புது தொழில்நுட்பங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அதை முழுவதுமாக விளக்கமாக தெரிந்து கொள்ள இந்த லாரி டுடே டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.